இட்லி தோசைக்கு ஏற்ற சிம்பிளான இந்த தக்காளி சட்னி செய்ய கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் தாளிக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பழுத்த தக்காளியும் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும்னா இதில் உப்பு ஆட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்க்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே கூட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி தொக்கும் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோன்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.